ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபில்மி டாக்ல வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பயங்கர புரளி. அப்பப்போ வந்துட்டு பார்த்தோம்னா சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி புரளிகளில் வந்துட்டு மாட்டுறது ரொம்பவே சகஜமாக போச்சு. ஏதாவது ஒரு புரளியில் அவருக்கு மாட்டிகிட்டே இருந்தால் கடந்த ஒரு வருஷமாக நினைக்கிறேன் அவர் எந்த புரளியிலையும் சிக்காமல் இருந்தார். நம்ம ஆளுங்க வந்து புரளி பேசுகிறாங்களா இல்லை என்னை பற்றின ஏதோ செய்தி இல்லை, பத்து தலை படம் முடிஞ்சிச்சு நான் வெளிநாடு கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்பவே சலசலப்பாக போய்கிட்டு இருக்கு. எதையாவது பரபரப்பாக உன்னை கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டு கிளப்பி விட்டாங்களா அப்படிங்கிறது சரியாக தெரியலை. திடீர்னு வந்துட்டு சிலம்பரசன் ஒரு இலங்கை பெண்ணை திருமணம் பண்ணிட்டார், ரகசிய திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னு. இது சத்தியமாக நியாயம், இது வந்து நம்பவே நம்பாது. என்னென்னா இப்போலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிலம்பரசன் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி, நல்ல செலிப்ரிட்டி விட்டு புள்ள, பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு பாடலாசிரியர், ஒரு இசையமைப்பாளர். ஸோ இத்தனை பன்முகம் கொண்ட ஒரு நடிகன், ஒரு நல்ல மனிதன் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செயலை ரகசியமாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அறிவு இருக்கிறவங்க யோசிக்கணும். இதை வந்துட்டு ஒரு நியூஸ்னு சொல்லி புரளியை கழிப்பு விட்டு சோஷியல் மீடியா பூரா வந்து பற்றிட்டு எறியுது, தொத்திக்கிட்டு எறியுதுன்னு சொல்லிட்டு சும்மா வீணாக தேவையில்லாம் புரளியை கழிப்பேன், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி கல்யாணம் நடந்தால் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியாத மாதிரியான ஒரு கல்யாணமாக தான் சிலம்பரசனுக்கு அது நடக்குமே தவிர, இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சிலம்பரசனுக்கு அவசியமே கிடையாது. இதெல்லாம் வேணும்னே கிளப்புற புரளி. இது வந்து ஒன்று ரசிகர்கள் வேலைன்னு சொல்ல முடியாது, செய்வானுங்க அவனுங்களும் செய்வானுங்க, இவனுங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ரசிகர்களும் செய்வானுங்க. இல்லை சிலம்பரசன் சைடில் இருக்கக்கூடிய ஆட்களே கூட வரும், பரபரப்பு இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி எதையாவது பரபரப்பாக கொளுத்தி விடுங்க ஒரு பத்து நாளைக்கு பேசிகிட்டு இருக்கட்டும்ங்கிற மாதிரி கூட செய்வானுங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது பொய்யான செய்தி. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பா, அவருடைய மேனேஜர்ஸ், நம்ம டிஆருடைய தம்பி வாசு, இவர் வந்துட்டு இதை மறுத்துருக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஸோ சிலம்பரசன் அவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ தரந்தாழ்ந்து நடந்துக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெண் பார்க்கப்படும். அந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் அந்த கல்யாணம் ஊர் உலகமே தெரியும்படி நிச்சயமாக அந்த திருமணம் நடக்கும். தேவையில்லாத பொருளையை கிளப்பாதீங்க, தேவையில்லாமல் மக்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவனுங்களே 1008 பிரச்சனைகள் இருக்கிறானுங்க. ஒரு பக்கம் எலெக்ஷனு, ஒரு பக்கம் வீட்டு பிடுங்கல், ஒரு பக்கம் பொண்டாட்டி பிடுங்கல், ஒரு பக்கம் புருஷன் பிடுங்கல்னு அழிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் சம்பள பிரச்சனை, இவனுங்களை தேவையில்லாமல் இந்த மாதிரி பொருளையை கட்டப்பெல்லாம் போட்டு இன்னும் நீங்கள் போட்டு டயர்டாக்காமல் உங்கள் வேலை என்னவோ அதை போய் பாருங்கள் போய்ட்டு.